ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகி வர ஹைப்பர் டென்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து ஹைப்பர் டென்ஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும். ஆனால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வாழ்வியல் முறைகளில் வந்து நம்ம கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து அதை ஒரு கட்டுக்குள்ளே வைக்க முடியும். அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை பற்றின விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படி அந்த விழிப்புணர்வு இருந்தால் தான் வந்து நம்மளால் ஒரு முறையை வந்து பின்பற்ற முடியும். அதனால் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி வருது, எதனால் வருதுன்றத மிகவும் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பிளட் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஹார்ட்டில் இருந்து நம்ம உடலுடைய பல பாகங்களுக்கும் வந்து இரத்தம் எடுத்து செல்லப்படுகிறது. இப்போ இந்த ஹார்ட் வந்து பம்ப் ஆகி அந்த பிளட் வந்து உடலோட பல பாகங்களுக்கு எடுத்து செல்லும்போது ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அதாவது ஹார்ட் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது, சுருங்கும் பொழுது வந்து ஒரு ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். இதுதான் வந்து இந்த ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் ஹார்ட்டில் இருந்து எல்லா பாகங்களுக்கும் வந்து இரத்தம் சப்ளை பண்ண முடியுது. இந்த ப்ரெஷர் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இந்த ப்ரெஷரில் வந்து கூடுதல் குறைகள் ஏற்படும் பொழுது தான் வந்து நமக்கு வந்து நிறைய உடல் உபாதைகள் வந்து ஏற்படுது. இப்போ நார்மலாக வந்து பிளட் ப்ரெஷரோட ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 120/80 mmHg அப்படின்னு மார்க் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து ஒருவர்களுடைய உடல்நிலையை பொறுத்து மாறுபடலாம். இப்போ ஒரு சிலர் வந்து பொதுவாகவே ஃபேட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 5 or 10 mmHg வந்து கூடையே இருக்கும், 130 அப்படி இருக்கும். பொதுவாக வந்து 120/80 இதில் வந்து ஒரு 10 வந்து முன்ன பின்ன இருக்கலாம். அது வந்து 120/80 mmHg அப்படின்றது கரெக்டான பிளட் ப்ரெஷர். இப்போது சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் 120 mmHg அது எப்படி அளவிடுறாங்க அப்படின்னா, ஹார்ட்டோட வென்ட்ரிக்கல்ஸ் வந்து சுருங்கி அந்த பிளட்டை வந்து பம்ப் பண்ணி அயோட்டா வழியாக மற்ற பிளட் வெசல்ஸ்க்கும் உடலில் இருக்கக்கூடிய பல பாகங்களுக்கும் அனுப்புது. இப்போ நான் இந்த ரெட் கலரில் அம்புக்குறியில் காட்டியிருக்கிறது வந்து ரெண்டு சேம்பர், ஹார்ட்டோட ரெண்டு சேம்பர், ரெண்டு வென்ட்ரிக்கல். இது சுருங்கும் பொழுது தான் வந்து பிளட்டானது வந்து ஆர்ட்ரிஸ் வழியாக வெளியே செல்லுது. இது சுருங்கும் பொழுது ஏற்படும் அழுத்தம்தான் வந்து நம்ம சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இதோட அளவு வந்து 120 mmHg அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். இப்போ இந்த ஹார்ட்டில் இருந்து பம்பான பிளட் வந்து ஆர்ட்ரிஸ்க்கு போகிறோம். அப்போ ஆர்ட்ரிஸ்க்கு போனதுக்கப்புறமா ஆர்ட்ரிஸில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் வந்து 80 mmHg. இதை தான் வந்து நம்ம டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது பிளட் ப்ரெஷர் 90/60 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து லோ பிளட் ப்ரெஷர். நார்மல் பிளட் ப்ரெஷர் வந்து 120/80. இப்போ 130/80 இருந்தது அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தவங்களுக்கு 140/90 இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், பிபியோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க, ஹைப்பர் டென்ஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 140/90 ரெண்டுக்கும் அபவில் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஹைப்பர் டென்ஷனோட செகண்ட் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். மேலும் வந்து 180/120 ரெண்டுமே ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஹைப்பர் டென்சிவ் க்ரைசிஸ் அப்படின்ற ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். பிளட் ப்ரெஷருக்கு இப்போ நிறைய மெத்தட்ஸ் வந்து வந்துருச்சு. இருந்தாலும் வந்து ஸ்பிக்மோமேனோமீட்டர் அப்படின்னு பார்க்குறது தான் வந்து முதல்ல இருந்து பார்க்கக்கூடிய மெத்தடு. இப்போ டிஜிட்டல்லையே நிறைய வந்திருக்கு. இப்போ இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. உண்மையிலேயே வந்து இன்னும் வந்து பிளட் ப்ரெஷர் ஏன் ஏற்படுதுன்றத கரெக்டான காரணங்கள் வந்து இன்னும் கண்டறியப்படவில்லை. கரெக்டான காரணம் தெரியலாட்டியும் பின்வரும் காரணங்கள்லாம் வந்து பிளட் ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்ன காசிட்டிவ் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஹைப்பர் டென்ஷனை காரணமாக அமையுது, பிபியை அதிகப்படுத்துன்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ், இன்ஆக்டிவிட்டி, ஆல்கஹால், ஜெனிட்டிக்ஸ், ஸ்மோக்கிங், ஹை சால்ட் இன்டேக், ஒபேசிட்டி,
இவைகள்லாம் வந்து காரணமாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட்டில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும் பொழுதும் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. இப்போ வந்து இந்த காரணிகள்லாம் வந்து எப்படி பிளட் ப்ரெஷருக்கு காரணமாக அமையுது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் தான் இந்த வீடியோ. இப்போ வந்து நிறைய ஹிஸ்ட்ரி இருந்தாலும் நம்ம முக்கியமான ஒரு காரணத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்னா என்ன, அதில் எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போது இதயத்தில் இருந்து இரத்தமானது உடலின் பல பாகங்களுக்கும் இரத்த குழாய்கள் மூலமாக செல்லுது. அப்போது அந்த குழாய்களில் வந்து அடைப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு இரத்த குழாய் இருக்குது அப்படின்னா அதில் வந்து கொழுப்பு போய் படிந்து, கொழுப்பு ஏன் படிது அப்படின்னா அதில் வந்து ஒரு இரத்த குழாயில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த இரத்த குழாயில் ஏன் காயம் ஏற்படுது, ஏன் வந்து அந்த இடத்துல கொழுப்பு போய் அடைச்சிருது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொழுப்பு அடைக்கிறதுனால தான் வந்து இரத்த குழாயோட லியூமன் ஹோல் வந்து சுருங்கிடுது. அதனால தான் வந்து நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன். பிளட் வந்து சின்ன லியூமன் வழியாக போகும்போது ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. இதுதான் வந்து காரணம். எந்தெந்த காரணங்கள்னால பார்க்கலாம். நம்ம ஃபுட்டில் வந்து சால்ட் அதிகமாக எடுத்தாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒபேசிட்டி. இப்போ ஒபேசிட்டி அப்போ என்னாகும் அப்படின்னா லெப்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து சிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் பண்ணிடும். சிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் பண்ணுச்சு அப்படின்னா இந்த சிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் வெசல்ஸை வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். அப்போ நமக்கு என்னாகும் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகிரும், பிபி அதிகமாகிரும். இதனால் தான் வந்து ஒபேசிட்டி இருக்கிறவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வருது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரெஸ். இப்போ நிறைய பேருக்கு லைஃப்பில் வந்து ஸ்ட்ரெஸ்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஸ்ட்ரெஸ்னால் நமக்கு லைஃப் லாங்காக பிளட் ப்ரெஷர் கூடுமானா அப்படி சொல்ல முடியாது. நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது பிளட் ப்ரெஷர் கூடும், அதுதான் வந்து மெக்கானிசம். இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா ஃபைட் ஆர் ஃப்ளை ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோவப்படுவோம் இல்லாட்டி அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவோம். அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இது போய் பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். பிரெயினில் இருக்க ஹைப்போதலமஸை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ஹைப்போதலமஸ் வந்து நர்வ் இம்பல்சஸ் மூலமாக வந்து அட்ரினலின் அட்ரினலின் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி அதில் இருந்து அட்ரினலின் சுரக்கும். இந்த அட்ரினலின் என்ன பண்ணும் அப்படின்னா வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணி பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகிரும். அதனால தான் வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அதோட மெக்கானிசம், புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா சிகரெட். இப்போது சிகரெட்னால் என்னாகும் அப்படின்னா சிகரெட்டில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய வால்ஸை வந்து, அதாவது பிளட் வெசல்ஸை வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுது, மேலும் வந்து ஹார்டனிங் பண்ணுது. இதனால் என்னாகும் அப்படின்னா நம்ம சிகரெட் குடிக்க குடிக்க வந்து வால்ஸ் ரொம்ப ஹார்டனிங் ஆயிரும். அப்போ வந்து ஹோல் சின்னதானது மாதிரி ஆகிறதுனால பிபி வந்து ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆல்கஹால். ஆல்கஹால்னால் என்னாகும் அப்படின்னா இது வந்து ஹார்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ்களையும் போய் பாதிக்குது. அதுக்கு அப்புறமா லிவரில் வந்து லிவரோட ஃபங்க்ஷனும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் பிளட்டில் வந்து மெக்னீஷியனோட லெவல் வந்து குறையுது. இதனாலையும் வந்து நமக்கு பிபி அதிக அளவு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஆல்கஹால் குடியிருக்கிறதுனால நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. இதில் முக்கியமான காம்ப்ளிகேஷன் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து பிபி ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஹெட்டேக், நாசியா, வாமிட்டிங், டிசினஸ், அதுக்கப்புறமா வந்து ஒரு சிலருக்கு வந்து பிளர்டு விசன், அது வந்து கண் சரியாக தெரியாமல் இருக்கிறது, நோஸ் ப்ளீட், ஹார்ட் பால்பிட்டேஷன், ப்ரீத்லெஸ்னஸ், இதுக்கெலாம் வந்து சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது சொல்கிறேன். பிபி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரலாம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக், அனூரிசம், ஹார்ட் ஃபெயிலியர், பிளட் வெசல்ஸ், கிட்னியில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் வந்து சுருங்கிறது, அதுக்கப்புறம் மேலும் பல மெட்டபாலிக் சிண்ட்ரோம், டிமென்சியா, ட்ரபிள் வித் மெமரி, ஐஸில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்கள் வந்து சுருங்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ட்ரபிள் வித் மெமரி அப்படின்னா வந்து அவங்களுக்கு மெமரி பவரும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கிறவங்க, பிபி அதிகமாக இருக்கவங்க டேப்லெட் எடுத்துக்கணும். நம்ம லைஃப் ஸ்டைல்லையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். க
கண்டிப்பாக வந்து ஒபேசிட்டி இருக்கிறவங்க வந்து டயட் அளவுகளை வந்து மெயின்டைன் பண்ணி உடல் குறைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து கண்டிப்பாக, இது மட்டும் கிடையாது நிறைய வியாதிகள் இதனால் வரும். அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் வந்து கட்டாயம் யாரும் சாப்பிடக்கூடாது. ஸ்ட்ரெஸ் வந்து எல்லோரும் அளவு குறைச்சிக்கணும். அதுக்கப்புறமா வந்து எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் வாக்கிங்காவது கண்டிப்பாக நம்ம நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். யோகா, மெடிடேஷன் கண்டிப்பாக இது வந்து, ஏன்னா இப்போ இருக்க லைஃப்பில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கோம். அதனால் நம்ம ஒரு பிளானிங்கோட லைஃப்பை கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இது போன்ற வாழ்வியல் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய வியாதிகள் வந்து நம்ம ஓரளவு கட்டுப்படுத்தலாம். நம்ம முறைப்படினால் ஒரு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோட சரியான பாதையில் வந்து நம்ம பயணித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புரிதல் ஏன் வருது அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் சொல்கிறேன். நம்மளோட சேனல் வந்து 4000 வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புனாங்க. உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறைய வியாதிகளை வந்து நம்மளால் மாற்ற முடியும். நான் இன்னும் நிறைய அவேர்னஸ் வீடியோஸஸ் போட போகிறேன். கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மிக்க நன்றி.